Hi, this is Dr. Jiva Shankar. You are watching me on brainroots.com. Holla, 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 baby, holla at this dog. Holla, 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 baby, holla at this dog. ஃபஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அனுதானம் பண்ண பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு டேரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஸோ என்னோடய கரியரை ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான்கிற ஸ்கிரிப்டை வந்துட்டு எழுத ஆரம்பித்தேன். ஸோ ஆஃப்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அதை நரேட் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ இமீடியட்டாக டேரக்ட் பண்ண ட்ரை பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸோ ஸ்கிரிப்டை யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மைண்டில் நான் சில இந்த ஹீரோஸ் பண்ணலான்னு சில ஹீரோஸ் மைண்டில் இருந்தாங்க. பட் ஆப்வியஸாக ஃபஸ்ட் டைமாக போய் அவங்கள ரீச் பண்ணும்போது வந்துட்டு நிச்சயமாக இமீடியட்டாக டேட்ஸ் கிடைக்காது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் இருக்கிறப்ப ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு ஒரு நாள் விஜயாட்டன் நீ வீட்டுக்கு நான் போயிருந்தேன் டின்னருக்காக. விஜயாட்டன் நானும் லாஸ்ட் 16 இயர்ஸாக காலேஜ் மேட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காருன்னு தெரியும். ஸோ ஓவர் கான்வர்சேஷன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கதை அவுட்லைன் சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இமீடியட்டாக நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சங்கர் அப்படின்னாரு. தென் ஆப்வியஸாக நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்சம் எனக்கு தயக்கம் இருந்தது. தென் ஓகே ஃபைன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியமாக இறங்கும். ஸோ அப்படிதான் நான் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சது. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போகிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நான் எடுத்துக்கிட்டேன். பேர் என்ன? இப்பெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க. கதை நான் ரைட் பண்ணும்போதே வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ரொம்ப க்ளீனாக இருந்தேன். பிகாஸ் இஸ் ரொம்ப இன்டென்சிவான கேரக்டர், அது வந்துட்டு கரெக்டாக உள்வாங்கிட்டு நடிக்காட்டினாக்கா ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த ஐடியா எனக்கு இருந்தது. பட் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தயக்கம், விஜயாண்டனி நடிக்கிறேன்னு சொன்னோம் ஒரு தயக்கம்னு இருந்ததுக்கு ரீசனும் அது தான். பட் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே காலேஜ் டேஸ்லேருந்தே வந்துட்டு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து டேரக்டராக வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு என்ன வேணுங்கிறத வந்துட்டு நான் தான் டிசிஷன் எடுக்க போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு நான் சொல்கிற விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். தென் விஜயாண்டனி வந்துட்டு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வந்துட்டு அவர் கைண்ட் ஆஃப் என்ன சொன்னாலும் வந்துட்டு அவர்கிட்ட நம்ம வந்து அதை வந்து அவர் இமீடியட்டாக ரெப்ளிகேட் பண்ண முடியும் அவரால். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வந்துட்டு ஒரு டேரக்டருக்கு ரொம்ப ஈஸி, ஒரு நல்ல ஒர்க்கை வாங்குறது. ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன சொன்னோம்னா வந்துட்டு இன்ஃபேக்ட் அதோட கொஞ்சம் பெட்டராகவே அவர் பண்ணி காட்டினார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் செகண்ட் டேஸ்க்குலாம் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த இது வந்துருச்சு, கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. பிகாஸ் படத்தில் வந்து ரொம்ப லைட்டர் சீன்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி வந்துட்டு சலீம் கேரக்டர் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் செகண்ட் டேவே வந்துட்டு ஹெவியான ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கப்ப என்னோடய கோ டேரக்டர் வெற்றிச்சல் வந்து என்கிட்ட சொன்னார், இல்லை சங்கர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த சீன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் சீனை சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வீட்டுக்கு வருவாங்க, அந்த பர்டிகுலர் சீன் செகண்ட் டே ஷூட் பண்ணோம். ஸோ அதில் விஜயாண்டனியோட எக்ஸ்பிரஷன்ஸ், மாடலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அது இன்னொருத்தர் மூலமாக வந்து ஸ்பாட்லேருந்து ஒருத்தர் சொல்லும்போது வந்துட்டு என்னோடய கான்ஃபிடன்ட் லெவல் வந்துட்டு ஹையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நான் சொல்லலாம். ஐடென்டி தெஃப்ட் வந்து நம்ம தமிழ் ஃபிலிம்ஸில் வந்துட்டு நிறையா வந்ததில்ல, பட் வந்த ஃபிலிம்ஸும் ரொம்ப காமெடியாக தான் நிறையா ஃபிலிம்ஸ் வந்திருக்குது. இவன் நினச்சிட்டு அவன் அப்படிங்கிற மாதிரி டுயல் ரோல்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஃபிலிம் பண்ணும்போது நிச்சயமாக வந்துட்டு எந்த யாரோட ஒரு ரூட்டை நான் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ எனக்குன்னு யூனிக்கான ஒரு வே நான் எடுத்துக்கணும் ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசமாக தான் யோசிக்கணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஆஃப்டர் ஃபிலிம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் யாருமே வந்துட்டு அதை கேர் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டு என் பிரதரோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்துட்டு 12th படிச்சுட்டு இருந்தான், என் அண்ணரோட கிளாஸ்மேட், அவன் ஃபெயில் ஆகிட்டான் ஆக்சுவலாக. ஆனால் அந்த பையன் வந்துட்டு அட்டெம்ட் எழுதும்போது வந்துட்டு அவன் பேரில் அவன் எழுதலை ஆக்சுவலாக, இன்னொரு பையன் வந்து எழுதலாம், யாரோ சம் அதர் பாய் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கிறான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்த ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு இந்த யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவரோட இதாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேம் ரியல் நேம் எதுலேயுமே அவனோடது கிடையாது ஆக்சுவலாக. ஐ திங்க் இட்ஸ் வே பேக் 91 or 92 சம்திங் அந்த டைமில். எனக்கு வந்து யாருமே கண்டுபிடிக்கலாம், அவன் எழுதி பாஸ் ஆகி போயிட்டான் ஆக்சுவலாக. ஐ டோன்ட் இப்போ எங்கே இருக்கான்னு என்ன ஐடியே கிடையாது. ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை காலேஜ் நான் என்னோடய ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்,
ஸ்டில் இப்போ 10th 12th மார்க் ஷீட்ஸில் வந்துட்டு இது என்னோடய மார்க் ஷீட் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா ஃபாதர்னு நான் வந்துட்டு காலேஜில் கேட்டுட்டு இருந்தேன் ஃபாதர் எஸ் ஜெரோம்கிட்ட. அவர் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை இப்போ ஸ்டில் வரல 2007 நினைக்கிறேன் நான் அப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன் வேலால். ஸோ அவர் சொன்னார் இல்லை சங்கர் இப்போ உடனே லாஸ்ட் இயர் கூட அந்த மாதிரி எதுவும் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் யார் வேணாலும் யார் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு இது என்னோட தான் சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய லாஜிக்கல் ஹோல் இருக்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் சொசைட்டியில். தென் பேரலா ஜிவாசர் ஆஃபீஸில் இருந்த ஆஃபீஸ் பாய் வந்து ஒருத்தன் வந்துட்டு நான் தான் வந்துட்டு ஜிவாசர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இஸ் ஆஃபீஸ் பாய் அவன் ஜிவாசர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு பணம்லாம் வாங்கி நடிக்க சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி நான் டைரக்ட் பண்ண போனேன் அப்படிலாம் சொல்லி பேரலா ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்துட்டு ஜிவாசருக்கு அவர் இறந்து போகிற வரைக்குமே தெரியாது. அவர் ஆஃபீஸில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், எனக்கு கூட தான் அந்த பையன் பின்னாடி பேக் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தான். ஸோ அதனால் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நானே அவனை நிறைய வாட்டி கண்டிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர்ட்ட பணம் நல்லா தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசார் நல்ல வேலை இல்லை அந்த டைமில் ஆஃபீஸில். ஸோ எனக்கு அந்த விஷயமும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அவனோட இன்டென்ஷன் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் கூட அவன் சூஸ் பண்ண பாப்பே வந்துட்டு ரொம்ப ராங்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு இமீடியட்டாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக கையில் எடுத்தான் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னும் ஜாயின் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்டுங்கிற ஒரு மேட்டரை ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. சேலஞ்சஸ் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் டைரக்டரு எல்லாமே சேலஞ்சு தான். ஃப்ரம் த பிகினிங் பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஸோ ஆர்டிஸ்ட் பிடிக்கிறது தென் அவங்களோட ரெமினரேஷன் நம்ம நினச்ச மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட ரெமினரேஷன் ஸ்பாட்லேருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால ஆஸ் அ ப்ரொடியூசராக இருந்த கூட அவர் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாப்பில் எனக்கு த்ரூ அவுட் ஃபிலிம் எனக்கு நிறைய ட்ரஸ்ட் பண்ணார். என்னோடய டிசிஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணார் எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு இது இருக்கட்டும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஓகே சங்கர் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக என்கரேஜ் பண்ணார். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் த அதர் ஹேண்ட் வந்துட்டு நானே சினிமாடோகிராஃபி டைரக்ஷன் ஒரு விஷயத்தை நான் பண்ணேன். ஸோ முதல்ல வந்துட்டு நான் வெளியே இருக்கவங்களுக்கு வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணுறதோட எனக்கு நான் முதல்ல கான்ஃபிடண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ நீட் கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்பட்டது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஷெட்யூல் அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் ஆல்மோஸ்ட் 7-8 days தூங்கவே இல்லை. நான் ஸ்டாப்பாக 24 hours தூங்காமலே இருந்துட்டு இருந்தேன். தென் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஆரம்பிச்சிது. ஈவன் செகண்ட் தேர்ட் டே ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சார் நைட் ஷூட் நிறையா படம் 60% நைட் ஷூட் தான் பண்ணோம். ஈவினிங் 6:00 போயிட்டு மார்னிங் 6:00 பேக்கப் ஆகும். 8:30 வீட்டுக்கு வந்தேனாக்கா படுத்த தூக்கம் வராது குளிச்சு படுத்தேன். தென் ஈவினிங் நான் 3:00 மறுபடியும் கிளம்பணும். ஸோ 3:00 வரைக்கும் முடிச்சுட்டே படுத்து கிடப்பேன். தென் அப்புறம் ஐம்ட்ட டாக்டர் கவுன்சிலிங் போனேன். ஆக்சுவலாக வந்துட்டு 2 times கவுன்சிலிங் போய் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்துட்டு 2 weeks எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் எடுத்த பேரலாக எடுத்த ஃபஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு எடுத்த ரஷர்ஸ்லாம் போட்டு பார்த்து எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் இருந்தது எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஸ்கெட்யூல். தென் ஆஃப்டர் ஒரு 3-4 days ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல் ஹையாகிடுச்சு. ஈவன் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எல்லாமே பார்த்தாவே தெரியும். ரெகுலராக அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் டாக்கிங் போர்ஷன் போகும்போது மட்டும் என்னோடய வால்யூமை கட் பண்ணி வச்சிருப்பேன். அதர் டைம் வந்துட்டு எல்லா டைமில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மியூசிக் கேட்டு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்பவம் நான் வந்துட்டு என்னோடய ஃபோக்கஸ் போகிறதுக்கும் சரி ப்ளஸ் ஓவர் ஹைப்பர் ஆகி தேவையில்லாத டென்ஷன்ஸ் உள்ளே எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் மியூசிக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வச்சு அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக ஏதோ தப்பு பண்ணுற கார்த்திக் அது எப்பவோ சின்ன வயசுல நடந்தது. அதுக்காக இப்ப அந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு இந்த கேஸ டீல் பண்றது சரி கிடையாது.